ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம் மினி டிவியில் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வெளியான டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் மினி டிவியில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துலாம். 2007 சவுத் கொரியாவில் இருக்கிற பூசான்ல உண்மையாவே நடந்த தொடர் கொலைகள், அதுல சஸ்பெக்டா இருந்தவரை வச்சு செஞ்சு விசாரணையை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. யங்மின் ஒரு விடோடு நார்காட்டிக் ஆபீசரா இருக்காரு. இவருக்கு நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அந்த கேசஸ்ல ஏதாவது ஒரு கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில டேஹோ அப்படிங்கிறவனுடைய வாக்குமூலத்தை கேட்கறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அவங்க கூட பேசிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் அங்க போலீஸ் வந்து அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அவன் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா யங்மினும் பாத்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகுறாரு. ஒரு நாள் அந்த டேவோ பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து இவருக்கு கால் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கொலை செஞ்சு அதை புதைச்சது மட்டும் தான் சொன்ன, மிச்சம் இருக்கிற 6 கொலைகளை பத்தி சொல்லவே இல்லை, அதை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். யங்மினும் பாத்தீங்கன்னா டேவோவை ஜெயில பாக்கிறதுக்காக போறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. ஹீரோன் நடிச்ச கிம் யூன் சூக், வில்லனா நடிச்ச ஜூஜி ஹோன், இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காங்க. கிம் யூன் சூக் பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் ரோலுக்கு ரொம்ப ஆப்டா வந்து சூட் ஆகுறாரு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய சீனை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வில்லன் இவரை வந்து பேக் ஸ்டாப் பண்ற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அதனாலயே பாத்தீங்கன்னா அவரால் வந்து கோர்ட்ல எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு சூழல் உண்டாகும். அந்த சீன்ல ஒரு ஜென்யூனான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்திருப்பாரு, அது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த படத்துல வில்லன் ரோல ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிருப்பாங்க. டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஜூஜி ஹோன் பாத்தீங்கன்னா அவருடைய ரோலை வந்து எலிவேட் பண்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு கோல்ட் பிளட்டர் மர்டரா இருந்தாலுமே எப்பவுமே ஒரு கூலான ஒரு ஆட்டிடியூடோட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போன் சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லலாம். வில்லன் பண்ற நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ் வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுதான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட்டும் வெல் ரிட்டன் ஸ்கிரீன் பிளேவும் இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர் கனெக்ட் இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7/10.